91வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதரின் நிழல் உனக்கு மறைவிடம், நமக்கு மறைவிடம். இந்த வாக்கு தத்துவம் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அநேக முறை நம்ம வாசிச்சிருக்கோம் இந்த சங்கீதத்தை. 91வது சங்கீதம் முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இது ஒரு நல்ல வாக்கு தத்துவம். ஆனாலும் இந்த வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் உடையதல்ல. எல்லாரும் இந்த வாக்கு தத்துவத்தை கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஏனென்று சொன்னால் இந்த வாக்கு தத்துவம் உன்னதமானவருடைய மறைவை விரும்புகிறவன், அவருடைய நிழல் தனக்கு மறைவிடம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற மனுஷனுக்கு, தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இது காணப்படுது. ஆனாலும் இந்த நாளில் கேட்கிறவர்கள் தேவ பிள்ளைகளாக தங்களை இந்த நாளில் மாற்றிக்கொள்ள முடியும், கர்த்தரை தேட முடியும், அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ மறைவிடம் அல்லது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது சீக்ரெட் பிளேஸ் அப்படி சொல்லி காணப்படுது, ஒரு ஹைடிங் பிளேஸ் அல்லது ஒரு ஷெல்டர் என்று சொல்லி காணப்படுது. சங்கீதம் 27:5 இப்படியாய் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் ஒரு பொல்லாத சூழ்நிலைக்குள்ளாக நெருக்கப்படுகிற வேளையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் தீங்கு நாள். அப்படிப்பட்ட தீங்கு நாளில் இந்த வசனம் சொல்லுகிறது, அல்லது பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், அல்லது தேவ பிள்ளைகள் இப்படியாய் சொல்ல முடியும், தீங்கு நாளில் அவர் என்னை, அதாவது முதல் வசனத்திலே பார்க்கிற இந்த உன்னதமானவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறதான இந்த கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து, அதாவது ஒழித்து வைத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து போகும் பொழுது என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சொல்லுகிறதான வார்த்தையை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்போ இந்த நாளில் சில காரியங்களை சீக்கிரமாய் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி நாம் ஆண்டவர் இந்த நாளில் அதிகமாய் தேட வேண்டும், தேடுகிற தருணமாக இது காணப்படுது. அப்படி ஒருவேளை ஆண்டவருடைய நிழலை குறித்து அறியாமல் இருந்தோன்னா எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் நாம் அமருவதற்கும் அதை தேடுவதற்கும் வாஞ்சிக்கிறதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தருணமாய் நம்ம இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மறைவிடம் என்பது சர்வ வல்லவருடைய நிழலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மறைவிடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த வேதாகம புஸ்தகத்திலே காணப்படுகிற 91வது சங்கீதத்தில் இது நிழலை ஓமையாய் குறிக்கிறது, அதாவது பாதுகாப்பு, துருகம் என்று சொல்லி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள. ரெண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அழகாக உங்களுக்கு புரியும். எண்ணாகமம் 14:9 இப்படி வாசிக்கிறோம். எண்ணாகம புஸ்தகம் 14:9 வசனம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்கிறதான அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக பார்த்து பயப்படுற சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். அவர்களை காத்த நிழல் வந்து அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இது வந்து ஆண்டவரை குறிக்கல, அந்த ஸ்பிரிட் ஹோவரிங் ஆன் தெம் ஆர் ஆன் தர் நேஷன், அதாவது அவருடைய தேசத்துக்கு மேலாக அவர்களை காக்கும்படியாய் காணப்படுகிற ஒரு ஆவியை குறிக்குது. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இது அசுத்த ஆவியை தான் குறிக்குது. அப்போ நிழல் என்று சொல்லும் பொழுது அதற்கு கீழே காணப்படுகிறதான ஜனங்கள், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் காணப்படுகிறதான ஜனங்களை வந்து இந்த இடத்துல குறிக்குது நிழல். அப்படியே தேவ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் நிழலாய் காணப்படுகிறார், பாதுகாப்பாய் மறைவிடமாய் காணப்படுகிறார். நீதிமொழிகள் 18:10 இப்படி நீங்கள் வாசித்திருக்க முடியும், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறதாய் அது காணப்படுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனுஷன் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹி வில் பி சேஃப் இன்சைட் அப்படிதான் அதனுடைய அர்த்தம்.
ஹெல்த்தி அப்படின்றதான வார்த்தையை காட்டிலும் அந்த இடத்துல ஹி வில் ரன்னத் அண்ட் டு இட் அண்ட் பி சேஃப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் காணப்படும். அப்போ சுகமாய் இருப்பான், பாதுகாப்பாக இருப்பான். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாப்பாக இருப்பான். கர்த்தருடைய நாமமே தேவ பிள்ளைக்கு அது துருகமாக கோட்டையாய் காணப்படுது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த நிழல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை குறிக்குது, அது நமக்கு மறைவிடமாய் இருக்கிறது, பாதுகாப்பாய் இருக்கிறது என்று குறிக்குது. அடுத்தது நிழல் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தையே அது குறிக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனம் அப்படின்றதான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அப்போ தேவ பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறாங்க. தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு அவர்கள் ஓடி வருகிறார்கள். பழைய நாட்களைப் போல அல்ல, தைரியமாக மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். அப்படி தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை, அதாவது இந்த இடத்துல ஓமையாய் சொல்லப்படுகிற மகாபரிசுத்த ஸ்தலம் என்கிறத நோக்கி பார்க்க விரும்புகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் தங்க விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு காரியமே. என்று சொன்னால் அது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்குது, கர்த்தருடைய அந்த பிரசன்ஸ் அது குறிக்குது. அப்போ கர்த்தருடைய பிரசன்ஸை வாஞ்சிக்கிறதான தேவ பிள்ளைகள் இந்த நாளில் தேவ பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறதற்கு விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது நம்மளே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பல காரியங்களில் இதுவும் முக்கியமானதாக. தேவ சமூகத்தை நம்ம விரும்புகிறோம் என்பது உண்மை, எப்பயாவது அவரை நோக்கி ஓடி வருகிறோம், அமர்கிறோம் என்பது உண்மை. ஆனால் எப்பொழுதுமே அவருடைய நிழல் கீழே காணப்பட நம்ம விரும்புகிறோமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் குறைவுபட்டவர்களாய் காணப்படுவோம். அப்போ நிழல் என்று சொல்லும் பொழுது ஓமையாய் அவருடைய சமூகத்தை அது குறிக்கிறது. அல்லேலூயா. நிழல் என்றால் தேவனுக்கு மிக அருகில அவருடைய பாதபடியில் இருப்பதை அது குறிக்குது. நிழல் என்று சொன்னால் தேவனுக்கு மிக அருகில அவருடைய பாதபடியில் அமர்வதை அது குறிக்குது. இப்போ சாதாரணமாகவே அதனுடைய அர்த்தம் அதுதானே. இப்போ நிழல் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருந்தால் தான் அந்த நிழலை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிதானே. ஒரு அப்பா கூட்டு போகிறார் சின்ன பிள்ளைய அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை அப்பாவுடைய பக்கத்தில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அப்பாவுடைய நிழலு கீழே அந்த பிள்ளை காணப்படும் அப்படிதானே. அப்போ இங்கேயும் தேவனுடைய நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய அருகில அவருடைய பாதபடியில காணப்படுகிறதை அந்த வார்த்தை குறிக்குது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உண்மையான வார்த்தைகள் என்ன, உன்னத பாட்டுல சாலமன் இப்படியாய் சொல்லுகிறார். உன்னத பாட்டு இரண்டு மூன்று இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதாவது சபையும் சபையினுடைய மனவாளனையும் வைத்து பேசுகிறதாய் காணப்படுகிற வார்த்தை அதான் நேசர் என்று சொல்லும் பொழுது அது சபையினுடைய தலைவராய் இருக்கிறவரை குறிக்குது, அல்லது நம்முடைய ஆத்துமாவினுடைய மனவாளனை தேவனை குறிக்கிற வார்த்தை. எப்படி போகுது பாருங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ ஸ்பெஷல், அப்படியே குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார், அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ரெண்டு காரியத்தை நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஹலலுயா. தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சையாய் உட்காருகிற ஒரு காரியம் அது எல்லா தேவ பிள்ளைகளும் விரும்புவோம்ல. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, அதனுடைய கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஹலலியா. அப்படின்னு என்ன அர்த்தம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அதனுடைய செவியில விழுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் இருதயத்தில் பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளாக இருந்தாலும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதன் கனியாய் காணப்படுது. இது கிச்சிலி மரத்துக்கு ஒரு கனி உண்டு. அதே போல தேவ சமூகத்தில் அமரும் பொழுது அவருடைய வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம புசிக்கத்தக்கதாய் அது காணப்படுது. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நமக்கு, அதனுடைய கனி வாய்க்கு மதுரமாக இருக்குதா? ரெண்டு காரியம், ஒன்று தேவனுடைய நிழலில் அமர்வது மாத்திரமல்ல, பாதத்தில் அவருடைய வார்த்தைகளை புசிக்கிறதற்கு எனக்கு எந்த அளவு விருப்பம் காணப்படுது. அப்படின்னா தான் இந்த உன்னதமானவருடைய மறைவில் அவருடைய நிழலில் நம்ம தங்குகிறோம் என்று சொல்லி அர்த்தம். வி லேக் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் இதை நம்ம வாஞ்சிக்கணும். தேவ சமூகத்தில் அமர்வது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் அதுலேருந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியங்களை மதுரமாக எடுத்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு என்று சொல்லி எடுத்து நாம் புசிக்கிறதற்கும் நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அப்போ தான் அவருடைய நிழலினுடைய அருமையை அறிந்தவர்களாய் நாம் காணப்படுவோம்.